ஹாய் ஹலோ மக்களை, இந்த வீடியோவில் நம்ம டிவிடியோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேறு சில அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம குமரனோட வதந்தி வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. டீமோட ப்ரீமியர் ஷோ பார்த்துருக்காங்க, அந்த ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம குமரவந்திக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆனதும் எந்த போஸ்ட்டும் எடிட்ஸும் ஷேர் பண்ணதுங்க. அட்லீஸ்ட் 3 வீக்ஸ்க்கு ஆகட்டும், அப்போ தான் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மணிமேகலை ஹுசைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவி ஆட்ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் அண்டா கக்கசத்தில் பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா டீம் தவங்க வராங்க. ஸோ அவங்களும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிவிஇடியில் பரம கேரக்டர் பண்ணுறாங்க, அவரோட இன்சைட் வந்து ஹேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து திருப்பி கிடச்சிருச்சு. ஸோ அதான் ஷேர் பண்ணியிருக்காங்க, அவரோட அக்கௌண்ட் கிடச்சிருச்சு திருப்பி. அவருக்கு ரொம்பவே ஹாப்பியான நியூஸாக இருக்கும், அவங்களோட ஃபேன்ஸ்க்கு மீது ஹாப்பியான நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்மளோட வெற்றி பார்த்தீங்கன்னா, அதாவது வினோத் பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலத்துல இருந்து லைஃப் ஆஃப் பழம் அந்த சாங் வந்து அவர் பாடி ஷேர் பண்ணியிருக்காருங்க. அவரோட வாய்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சாங் ஷேர் பண்ணி ரைமிங்காக போஸ்ட் பண்ணியிருக்காரு. வீட்டில் யாரும் கேட்க நாதி இல்லை, அனிருத் வைப் வினோத் ஹைப்னு சொல்லி ரொம்பவே கியூட்டாக ஷேர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லும். நெக்ஸ்ட் நம்ம பவித்ரா சியமந்தா உதயகுமார் மூணு பேர் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு நல்லா சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளில ஷாப்பிங் போயிருப்பாங்க போல, ஸோ அந்த ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சியமந்தா பவித்ராவை டேக் பண்ணி வெயிட்டிங் ஃபார் மோர் கிஃப்ட்ஸ்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷோர் பிரிட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களை டேக் பண்ணி. அதுக்கப்புறம் நம்மளோட பவித்ரா பார்த்தீங்கன்னா க்ரூஸில் போனப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திருப்பி அகைன் வந்து மெமரிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் நந்தினி கேரக்டர் பண்ண ரம்யா ஜோசப்க்கு இன்றைக்கி ஆனிவர்சரிங்க. ஸோ நம்பர்ஸ்லேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். ஸோ அவங்க துபாய் வெக்கேஷன் போயிருப்பாங்க போல், அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. மெமரிஸ் டிவிஇடி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்துமே ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. தீப்தியும் வினோத்தும் ரீல்ஸ் மூலம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எஸ்என் அதாவது சங்கர் நாராயணமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்டர் பராந்தாமன் வெற்றி அவங்களோட அண்ணன் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தீப்தி அவங்க அண்ணன் அண்ணி அப்புறம் பவித்ரா எல்லாருமே ஃபேமிலி கூட ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வர டிவி சீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மாமனார் அப்புறம் மருமகனோட சீன்ஸ்லாம் வந்து செம ஜாலியாக நான் செம என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பார்த்து அந்த சீன்ஸு அவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட எக்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்களே, எஸ்என் வீடோட எக்ஸ் லவர்ஸு. ஸோ அவங்களோட பேர் தான் வந்து அபிக் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அவங்க ரிவீல் பண்ணும்போது ரொம்பவே காமெடியாக வந்துச்சு. கொஞ்சம் ரெண்டு பேருக்கு வைப் நல்லா இருந்துச்சு, மாமனாருக்கும் அந்த மருமகனுக்கு அந்த இதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். ஸோ சீக்கிரமே எஸ்என்க்கு வந்து நம்ம வினோத் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வெற்றி ஹெல்ப் பண்ணியிருக்காரு விஷயம் தெரியணுங்கிற மாதிரி. ஸோ அந்தளோட கடத்தினவங்களே தீப்தி கடத்தினவங்களே சொல்லிடுறாங்க. இதை பற்றி அவங்களுக்கு அட்டம் பண்ணியிருக்கோம், பட் எல்லாத்தையும் வெற்றி தான் காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. ஸோ உங்களை தான் நம்பியிருக்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொமோ காமிச்சாங்க. ஸோ வெற்றியும் காப்பாற்றுறாரு. ஸோ எப்படிலாம் எப்படி சொல்லணும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.